எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினிங் அப்டேட். திஸ் இஸ் எஸ்கே. இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்டர் சித்தார்த் அவர்கள் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற மூவி சித்தா. இந்த மாதிரி ஒரு படம் வந்ததே பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரியுமே பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. ஏன்னா படத்தரப்புல பெருசா ப்ரொமோட் பண்ணவே இல்லை. நாலுல ஒரு படமா தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா வெளிவந்த நாலு படத்துல வெற்றி பெற்ற ஒரே ஒரு படம் இந்த சித்தா மட்டும்தான். இந்த சித்தா திரைப்படம் எப்ப ஓடிடில வரும் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. இந்த படத்தோடைய டிஜிட்டல் ரைட்ஸ் நம்ம ஹாட்ஸ்டார் வாங்கியிருக்காங்க. தியேட்டர்ல வந்துட்டு 8 வாரம் கழிச்சு ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. அதுல குறிப்பா வர வெள்ளிக்கிழமை ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. அது அந்த மாதிரிதான் ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதெல்லாம் மட்டும் இல்லாம ஹாட்ஸ்டார்ல இந்த சித்தா படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு சொல்லிட்டு 5 லாங்குவேஜில் ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியுமே நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா அந்த அப்டேட்ல ஒரே ஒரு திருத்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர வாரம் இந்த படம் ஸ்ட்ரீம் ஆக போறது இல்ல, அதுக்கடுத்த வாரம் தான் இப்போதைக்கு ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. அதாவது நவம்பர் 28ஆம் தேதி தான் இந்த படம் இப்போ ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆக போகுது. இன்னும் ஒரு 2 வாரம் நம்ம இந்த படத்துக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நானுமே இந்த படத்தை பார்த்தது இல்லை. சரி, ஹாட்ஸ்டார்ல வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளா காத்துக்கிட்டு இருந்தா தள்ளி போயிட்டே இருக்கேன். சரி, ஏன் இப்ப இந்த படம் தள்ளி போச்சு, அதாவது ஒரு வாரம் எதுக்காக தள்ளி போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் இப்போ 5 லாங்குவேஜில் வரப்போகுது இல்லையா, அந்த டப்பிங் வந்து இன்னும் முடியலையாமா, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றதுனால அதை அப்படியே தள்ளி வச்சிட்டாங்க. ஐ மீன் ஸ்ட்ரீம் ஆகும் போதே மொத்தமா 5 லாங்குவேஜில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி முடிவு போட்டாங்க போல இருக்கேன். ஏன்னா ஒரு தமிழ் படத்தை சொந்த டேட்ல ஸ்ட்ரீம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மீதி லாங்குவேஜ்லாம் ஆட் பண்ணா குறைஞ்சா போயிடுவோம். ஏன்னா மற்ற லாங்குவேஜ்ல வர படங்கள்லாம் ஃபர்ஸ்ட் தெலுங்குல ஸ்ட்ரீம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் மீதி ஆடியோவை ஆட் பண்றாங்க பெரும்பாலும். அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க போல இருக்கேன். தமிழ் படத்துக்கு மட்டும்தான் இதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. மற்ற மொழிகள் படங்களுக்கு எதுவுமே ஃபாலோ பண்றது இல்லை. ஸோ எதோ ஒண்ணு நீங்க எல்லாரும் அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்க சித்தா மூவி நவம்பர் 28ஆம் தேதி ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆக போகுது. மொத்தமா 5 லாங்குவேஜ்ல டப் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. அதுல குறிப்பா அதே நவம்பர் 28ஆம் தேதி 4K டோல்பி அட்மாஸ்ல சிம்பி சவுத்துலயுமே இந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. அவங்க தரப்பையும் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.